ஹாய் ஹலோ, வெல்கம் டு டிபி லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? அனில் ஸ்வீட்ஸ் கம்பெனிக்கு. எதுக்காகனா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பரான மிட்டாயெல்லாம் நம்ம அனில் ஸ்வீட்ஸ் கம்பெனியில் எப்படி செய்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஜவ்வு மிட்டாய்க்காக சக்கரைப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி 50 வருஷமாக வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனர் பேர் வந்து ஃபிலமின்ஸ். இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சக்கரைப்பாக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வெறும் சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றிருக்காங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை. இது கிரன்ச் சாக் பவுடர். இந்த பவுடர் இருந்தால் தான் கையில் ஒட்டாமல் சாக்லேட் வரும். இப்படி இருக்கிற இந்த பாகு தான் நமக்கு சூப்பரான சாக்லேட்டாக கிடைக்க போகுது. இதை சுட சுட ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அவர். இவங்க செய்கிற மாதிரி ஜவ் மிட்டாயை நம்மளும் நம்ம மினியேச்சர் கிச்சனில் சோப்பு ஜாமான்லாம் வச்சு குட்டி குட்டியாக செஞ்சுருக்கோங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மேலே டேகும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜவ் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஜவ் மிட்டாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக் பண்ண போகிறாங்க ஆவில் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முன்னாடியெல்லாம் ஜவ் மிட்டாய் காரு வருவாங்க, கையில் வாட்சு, தோடு, பொம்மை, மீசை வச்சு விடுவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும்ல, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இப்போலாம் அந்த மாதிரி யாரும் வர்றதில்லை. நம்ம ஃபீல் பண்ணவே வேணாம், ஏன்னா அனில் ஸ்வீட்ஸ் கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணோம்னா நம்ம நிறைய ஜவ் மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கோழியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அனில் ஸ்வீட்ஸ் கம்பெனியில் அடுத்ததான் என்ன மிட்டாய் செய்ய போகிறாங்க? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல குச்சி மிட்டாய், அதுக்கு தான் பாக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள். இவர் பேர் தான் ஃபிலமின்ஸ். இப்போ பாக ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி ஒரே ஒரு கலர் மட்டும் ஆட் பண்ணி ஜவ் மிட்டாய் செஞ்சாங்க. இது குச்சி மிட்டாயில் 3 கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரெட் கலர் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக க்ரீன் கலர்.
எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குச்சி மிட்டாய் செய்யறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்க அந்த ரெட் கலரை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க. அடுத்ததாக க்ரீன் கலரையும் தனியாக எடுத்துட்டு இருக்காங்க. க்ரீன் கலரும் தனியாக வந்தாச்சு. இந்த எல்லோ கலரையும் ரெடி பண்ணி வைக்க போகிறாங்க. இதை சுட சுட ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு, அங்கே நிற்கவே முடியல. இந்த மாதிரி அடிக்கிறப்ப பார்க்கவே அழகா இருக்குல்ல. இப்போ குச்சி மிட்டாய் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எல்லா கலரையும் ஆட் பண்ண போறாங்க அவ்வளவுதான். கலர்ஃபுல்லான குச்சி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி குட்டி குட்டியாக செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இது டைட் ஆயிடுச்சுன்னா செய்ய முடியாது, ஸோ கீழே ஹீட் வச்சுட்டே செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் ஆக்கிட்டு ஒரு அச்சில் வச்சு அமுக்குறாங்க. அது குட்டி குட்டியாக வந்துடுது அழகாக. இந்த மாதிரி தான் பாருங்கள். அவ்வளோதான், குச்சி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குச்சியில் சுருகிறது தான் பேலன்ஸ். இந்த மாதிரி மிட்டாயை சூடாக இருக்கிறப்பயே குச்சியில் சுருகிட்டு அவ்வளோதான், குச்சி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இந்த குச்சி மிட்டாயை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிட்டாய் கூட ஒவ்வொரு கிஃப்ட் தராங்க. ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ராக்கெட்டு, இது வந்து ரிங்கு, அப்புறம் குட்டி குட்டி பொம்மை, பவ்வேரோ, அப்புறம் நிறையா இருக்குது பாருங்கள். விசில் இருக்குது, இங்கே பணம்லாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு இதுக்குள்ளே மிட்டாயும் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், இந்த ஒரு பேக்கெட் வந்து 50 சொல்கிறாங்க.
இந்த மாதிரி இவங்க ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மிட்டாய் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு கூப்பிடுங்க. எங்கள் பாப்பா பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கம்பெனி பேர் வந்து அனில் ஸ்வீட்ஸ், ஓகேவா? இப்போ எல்லா மிட்டாயும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கு. எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையும் சேர்ந்து சாக்லேட்டும் கிடைக்கும். இந்த கம்பெனியில் ஒரு 5 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு நிறைய டைப் ஆஃப் மிட்டாய் போடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சாக்லேட் மிட்டாய் மாதிரி இருக்குது. டை ஐட்டம்ஸ் கூட இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மிட்டாயும் பேக்கிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்க பெல் பட்டனை டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அனில் ஸ்வீட்ஸ் கம்பெனி சாக்லேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அட்ரஸ்க்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் இது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. நானும் எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த முட்டாய் செய்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் அதையும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே, பாய்.